தொடர் மழையால் கொடைக்கானலில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் சில மாதங்களாக வறண்டு காணப்பட்ட அருவிகளில் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரிக்கிறது. குறிப்பாக கொடைக்கானலின் முகப்பு பகுதியான வெள்ளி அருவி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கிறது. சென்னையிலிருந்து வந்திருக்கேன், எங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் என்ஜாய் பண்ணதுக்கு வந்துடும். கார்ல வரும்போதே அப்படியே சைட்ல எல்லாம் ஊத்து வந்துகிட்டே இருக்கு. நாங்க இந்த மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணல, தப்பான சீசன் ஏதோ வந்துட்டோமோ நினைச்சா. ஆனா இப்ப பின்னாடியே பாத்தீங்கன்னா சில்வர் காஸ்கேடு வாட்டர் ஃபால்ல இவ்வளவு தண்ணி இருக்கு. நான் எங்கேயுமே இந்த மாதிரி இவ்வளவு தண்ணி எல்லாம் பார்த்ததே இல்லை. சோ கரெக்டான டைம் தான் வந்திருக்கும் நினைக்கும். இன்னும் கொடைக்கானல் போல கொடைக்கானல் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நான் நம்புறேன். இதே போல வட்டக்கானல் அருவி, லிரில் அருவி, புலவிச்சாறு அருவி, ஓராவி அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வத்தலக்குண்டு மற்றும் பழனி வழியாக செல்லும் கொடைக்கானல் மலை சாலைகளின் ஓரம் திடீர் அருவிகளும் உருவாகியுள்ளன. இதனால் தொடர் விடுமுறைக்காக கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளின் அழகை கண்டு ரசித்து செல்கிறார்கள். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.